Hi friends, welcome to Free Trader. In the video, Nifty and Bank Nifty analysis and the main important support and resistance levels. Nifty order 15 minutes time frame. On analysis videos, 26th order main important levels are 18,390, 18,326 and 18,260. The moon important levels plus upside 18,456 or level. Ipapathilana, 26th May Niki, market top side Kurute, number level in the level 18,326. Level மேல கொடுத்து அப்சைட் தான் டிராவல் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்களா 18,390 நான் சொல்லியிருந்தேன். இங்க வந்து சப்போஸ் மேல கொடுத்தா கூட கீழே வந்தா கூட 18,326 வந்து அப்சைட் தான் டிராவல் ஆகுது சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கீழே கொடுத்து அப்சைட் தான் டிராவல் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 18,326 இருந்து அப்சைட் போய் இந்த லெவல்ல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கன்சல்டேஷன் நடந்து இந்த லெவல் 18,390 லெவல் பிரேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த லெவல் இந்த மாதிரி பிரேக் பண்ணு மேல போச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 18,456 நான் மென்ஷன் பண்ணிருந்தேன். சேம் இந்த லெவல் பிரேக் பண்ணிருக்கு. 15 மினிட்ல பிரேக் பண்ணி நம்ம லெஸ்ட் லெவல் போய் அதை விடவும் டாப் சைடு போயிருக்கு மார்க்கெட். இப்ப பாத்தீங்கன்னா 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல கன்வெர்ட் ஆகலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிளஸ் இந்த லெவலாண்ட ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகி அப்சைடு டிராவல் ஆகி இங்க சேனல் பிரேக் இந்த லெவலாண்ட 18,456 லெவல் கொடுத்துருந்தேன். 18,456 லெவலாண்ட ஒரு சேனல் பிரேக் பண்ணிருக்கு. லெவலும் பிரேக் பண்ணிருக்கு பிளஸ் ஒரு சேனல் பிரேக் பண்ணி டாப் சைடு போயிருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். நீங்க பர்ஃபெக்டா பண்ணியிருந்தீங்களன்னா அப்சைடு தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா மார்க்கெட்டும் அப்சைடு தான் போயிருக்கு. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். 15 மினிட்ல கன்வெர்ட் ஆகிக்கலாம். இங்க பாத்தீங்களன்னா பேங்க் நிஃப்டி ஃபிளாட்டா தான் ஓபன் ஆயிருக்கு. ஃபிளாட்டா ஓபன் ஆகி நம்ம லெவல் இந்த லெவல் கொடுத்திருந்தேன். 43,607 மெயின் இம்பார்ட்டன்ட் லெவல் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 43,746 லெவல் அண்ட் 43,962 ஒரு லெவல் கொடுத்திருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் 26 மே அன்னைக்கு ஃபிளாட்டா ஓபன் ஆகி அங்க ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எஸ்டர்டே க்ளோசிங் அண்ட் ஹை வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து இங்க 15 மினிட்ஸ் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா நம்ம லெவலாண்ட ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்திருக்கு. நான் சொல்லியிருந்தேன் நேற்று லெவல்ஸ் பிளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னும் அக்யூரசி அதிகமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம லெவலாண்ட ரிஜெக்ஷன்ஸ் நடந்து இங்க ப்ரைஸ் ஆக்ஷன்ல ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கொடுத்து 43,747 பிரேக் பண்ணிருக்கீங்க. பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் அந்த லெவல் போயிட்டு கன்சல்டேஷன் நடந்து ஒரு பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 43,900 பர்ஃபெக்டா போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் பீட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து 43,962 கொடுத்திருந்தேன். அந்த லெவலுக்கு போய் பிரேக் பண்ணி அப்சைட்ல இருக்கு. அதே மண்டே வந்து நெக்ஸ்ட் மண்டே வந்து ஓவரால் ஹை போறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே, நான் மண்டே 29th வந்து அனாலிசிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்ப்போம். எப்பவுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அனாலிசிஸ் பண்ணால் அக்யூரசி அதிகமாக இருக்கும். ட்ரேட் எடுக்கணும்னா 5 மினிட்ல எடுத்துக்கலாம். நான் பண்ணுறது வந்து இப்படி தான் பண்ணுறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அனாலிசிஸ் பண்ணிட்டு 5 மினிட்ல ட்ரேட் எடுக்கிறேன். இப்போ பார்ப்போம் மண்டே எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. மண்டே லெவல் வந்து இப்போ வந்து மார்க்கெட் 18,500 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே ஈவினிங்க்கு. நெக்ஸ்ட் லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து 18,516 ஒரு லெவல் இருக்கு. 18,568 ஒரு லெவல் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 18,456 லெவல் இருக்கு. ஏன்னா நிஃப்டி இப்போ புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து அப்சைடு போறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். மண்டே பாத்தீங்கன்னா சப்போஸ் ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி 18,456 வந்தா கூட நெக்ஸ்ட் லெவல் 560 போயிடும். சப்போஸ் இந்த லெவலும் பிரேக் பண்ணி ஒரு கேண்டிலா ஃபார்ம் ஆகி பிரேக் பண்ணிச்சேன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 18,568 நிறையவே சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த லெவல் 18,456 லெவல் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 18,390 வந்து மறுபடியும் அப்பாவத்துக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து புலிஷா இருக்கிறதுனால நிறையவே சான்சஸ் அப்சைடு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்களும் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து 44,018 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே ஈவினிங்க்கு. இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து 44,118 இருக்கு. அதுக்கப்புறம் லெவல் பார்த்தீங்கன்னா 44,219 இருக்கு. இப்போ இந்த லெவல் வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணி அப்சைடு போச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரைட்டாகவே ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்சைடு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 44,220
இது ஒரு லெவல் ஃபிபோனாசி எக்ஸ்டென்ஷன் லெவல். இது இதுதான் ஓவரால் ஹை. இந்த ஓவரால் ஹை வந்து 44,120 ஓவரால் ஹை வந்து பீட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபிபோனாசி லெவல் வந்து 44,200, அதுக்கும் மேலே போச்சுன்னா 44,400 ஒரு லெவல் இருக்கு. பாத்தீங்கன்னா 44,400 ஃபிபோனாசி லெவல் ஒன்று இருக்கு. நீங்க இந்த லெவல்ஸ் ஃபிபோனாசி எக்ஸ்டென்ஷன் லெவல்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா கூட கீழே வந்தா 43,740 வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுதான் நிறையவே சான்சஸ் இருக்கு. அங்க 44 43,740 வந்து ரிவர்ஸ் ஆனா 43,982 ஒரு லெவல் இருக்கு. அதுவும் பிரேக் பண்ணி அப்சைடு போச்சுன்னா 44,180 இருக்கு. நீங்களும் அனாலிசிஸ் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அனால
ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அப்போ தான் நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.